பாராளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் நடைபெற உள்ள நிலையில் தற்போது வலைத்தளங்கள் முழுவதும் இந்த தேர்தல் பற்றிய செய்திகள் தான் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இதனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் பாராளுமன்ற தேர்தல் குறித்த வேலைகளில் மிக மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருக்கும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தாங்கள் போட்டியிட இருக்கும் தொகுதிகளை கேட்டு வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இதனால் திமுகவில் உள்ள மூத்த தலைவர்களுடன் தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சிகள் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் தங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள் கூட்டணி கட்சியினர். அதே சமயம் இந்த முறை திமுக கூட்டணியில் நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியும் இணைந்திருக்கிறது. ஆனால் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. இருந்தாலும் திமுக கூட்டணியில் இருக்கும் கமல்ஹாசனுக்கு ஒரு தொகுதி கிடைக்கும் என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கமல்ஹாசன் கோவை தொகுதியில் தான் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனிடம் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலேயே தோல்வியை சந்தித்தார். இதனால் இந்த முறை நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று நடிகர் கமல்ஹாசன் நம்புகிறார். இதற்காகவே கோவை தொகுதியை வாங்குவதில் தீவிர ஆர்வம் காட்டி வருகிறது மக்கள் நீதி மய்யம். இது ஒருபுறம் இருக்க திமுக கூட்டணியில் தங்களுக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்பது இன்று வரை மக்கள் நீதி மய்யத்திற்கு தெரியவில்லை. இப்படி இருக்கும் நிலையில் கோவை தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தீவிர தேர்தல் பணியில் ஈடுபட்டு இருக்கிறது. நிலைமை இப்படி இருக்க ஆளும் கட்சியாக இருக்கும் திமுக கோவையில் வேறு ஒரு வியூகத்தை அமைத்துள்ளது. பாஜக பலமாக உள்ள கோவை தொகுதியில் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் இளைய மகள் சௌந்தர்யாவின் கணவர் விசாகன் வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட திமுக தலைமையிடம் விசாகன் குடும்பத்தினர் சீட் கேட்டுள்ளதாகவும் அவருக்கு கிட்டத்தட்ட சீட் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் பல்லடம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பொன்முடியின் குடும்ப வாரிசுதான் ரஜினி மருமகன் விசாகன். அது மட்டுமில்லாமல் விசாகனை நிறுத்தினால் கண்டிப்பாக ரஜினி ரசிகர்கள் வெற்றி அடைய வைத்து விடுவார்கள் என்ற கணக்கும் திமுகவுக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே கோவை தொகுதியை குறிவைத்த கமல்ஹாசனுக்கு இந்த விஷயம் பெரிய அதிர்ச்சியை அளித்துள்ளது. அதனால் கமல்ஹாசன் தென்சென்னையில் போட்டியிட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது கூறப்படுகிறது. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினியின் மருமகன் விசாகன் வரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பாராளுமன்றம் செல்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சினிமா மற்றும் சின்னத்திரை செய்திகளை தெரிந்து கொள்ள கவர் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.